ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் விலாகர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பனஞ்சீம்பு எப்படி எடுக்கிறோம், அதே மாதிரி பனங்கொட்டை எப்படி முளைக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன பதிவு தாங்க உங்களை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நொங்கு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் கூட கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, பனம் பலன் சொல்லுவாங்க. நொங்கு வந்து முத்துனது வந்து கடுக்காயின்னு சொல்லுவோம். அது வந்து அப்படியே மரத்துலேயே பழுத்து கீழே உழுவுறதாங்க பனம்பழம் சொல்லுவோம். உளுந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து சுட்டுறணுங்க இந்த மாதிரி, இல்லைன்னா வந்து வண்டு வச்சிரும். அப்படி எடுத்து ஒரே நாள் எடுத்தது தாங்க இது. இந்த மாதிரி எரியிற தீயில் போட்டு சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம், ஒரு நாலஞ்சு நிமிஷம் சீக்கிரம் வெந்துடுங்க. இது தள்ளில் போட்டு இந்த மாதிரி வேகனால் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வெந்த தெரியுனாமே, அந்த வெந்ததுலேயே நல்லா மணமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பழம் வெடித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நுர வந்த மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நிஜமாக ஒரு கொட்டை சாப்பிட்டா கூட போதுங்க, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா, வாய்ஃபுல்லாக நார் ஒட்டிக்குங்க. குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க, ஆனால் அதனுடைய இது பார்க்கறதுக்கு நார் பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. பட் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாமே சாப்பிடணும், நம்ம எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம அவங்க கேட்டதே நம்ம வாங்கி கொடுக்குறோம்ல, நம்ம பாரம்பரியம் நாம் சாப்பிட்டதையும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பனைமரம் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்ததுன்னா பனைமலை கிடச்சா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கும் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்கனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பனம் பழம் சொன்னேன் இல்லை, அதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வறண்டு கிடக்குங்க. அதை வச்சு நம்ம எப்படி பழங்கிழங்கு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த குடுமையாட்டிருக்கிறத வந்து புட்டு போட்டுட்டு நம்ம வந்து காய் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து புட்டு போட்டப்போ நமக்கு என்ன தெரியும்னா, வேர் வந்தது அப்படியே போட்டு வச்சுருக்கலாங்க, ரொம்ப நாள் அப்படியே கிடக்குது, அதனால் வந்து வேர் வந்திருக்கும் ஒரு சில பனங்காயில். அதனால் வந்து நம்ம பிரித்து போட்டுவிட்டோம்னா வந்து முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேர் வந்தது தாங்க நமக்கு சீம்பு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா பனைமரம் வந்து மண் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தால் மழை பெஞ்சால் கூட அதை முளைச்சி வந்துடுங்க. நமக்கு வந்து ஃப்யூச்சரில் பிடுங்கறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே போட்டு மண் போடுறனால போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. இருக்கிற காயெல்லாம் எடுத்து புட்டு போட்டு வச்சாச்சுங்க. நாம் அந்த புட்டு எடுத்து வச்சோலங்க அந்த காயெல்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து லேயர் லேயர்லாம் அடுக்கிட்டு வர்றது தாங்க. இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து, நீங்கள் முளைக்க வைக்கிறப்போ ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அந்த பாறை மேலே கொஞ்சம் மண்ணை கொட்டி, கொஞ்சமாக மண்ணை கொட்டி அதுக்கு மேலே இந்த மாதிரி அடுக்குனீங்கன்னா கிழங்கு வந்து ரொம்ப ஆழமாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த பனைமரத்துக்கு வந்து வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகிற அளவுக்கு தன்மை இருக்குதுங்களாம்மா. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற பிளேஸில் போட்டிங்கன்னா வந்து கிழங்கு வந்து ரொம்ப ஆழமாக இறங்கிடுங்க. நம்ம பிடுங்குறப்ப வந்து கொஞ்சம் அந்தந்து வரும். அதே மாதிரி குச்சியாக போயிருங்க, ஏன்னா வந்து எவ்வளோ நீளம் வேணால் போகலான்னு சொல்லிட்டு குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இந்த மாதிரி நீங்கள் பாறை மேலே மண் கொட்டி இந்த மாதிரி அடுக்கிட்டு வந்தீங்கன்னா கிழங்கு வந்து நல்லா குண்டாக ஊறி வருங்க. அந்த சீந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து வாழ்வாழாக இருந்தாலும் வெறும் நார் தாங்க இருக்கும், அந்த சீந்து இருக்காது. இப்படிங்கிறப்போ கிழங்குடைய மொத்தம் வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு அதனுடைய சீந்தும் அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த டைம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாறை தாங்க, அந்த பாறை மேலே வந்து இந்த மாதிரி மண் கொட்டி கொஞ்சம் சவுண்ட் படுத்தி விட்டு இந்த மாதிரி அடுக்கிட்டு வரோம். ஏன்னா வந்து அப்படியே குட்டான கொட்டி வச்சோம்னா நமக்கு அதிகமாக வந்து இந்த இவ்வளோ கிழங்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்கும். அதனால் இப்படி அடுக்கிட்டு வந்தாலும் அவங்க பின்னாடி பிடுங்குறப்போ வந்து சும்மா ஒவ்வொரு சைடாக வந்து பிடுங்கிட்டு வந்துக்கலாங்க. கொஞ்சம் பிடுங்கினாலும் நிறைய கிழங்கு நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தாங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பழுத்த காய் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொழந்து அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது தாங்க. இது பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு ரெண்டு நாள் ஆன காய்ங்க, வண்டு உளுந்துருச்சு, நம்ம பனம்பழம் சுடுறதுக்கு ஆகாது. அதனால் வந்து இந்த மாதிரி பனங்கிழங்கே முளைக்க வச்சிடலான்னு முளைக்க வச்சுட்டேங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக அந்த மாதிரி அடிக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்படி ஒரு லேயர் அடிக்கி மறுபடியும் இன்னொரு மண்ணை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் அடிக்கியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு லேயர் அடிக்கியாச்சு. அதே மாதிரி மேலே மண் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் நம்ம அடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் அடியில் அடுக்கி அதுக்கப்புறம் மண் போட்டிருக்கோம், மறுபடியும் அடுத்த லேயர் அடுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு நாலு லேயர் இந்த மாதிரி போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம இப்போ பின்னாடி கிழங்கு பிடுங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஓரத்துலேருந்து பிடிக்கிட்டோம்னா கிழங்கு வந்து அப்படியே பிடுங்குறக்கு ஈஸியாக வரும். நீங்கள் குத்தாரியை போட்டிங்கன்னா ஒரே காயில் வந்து மூணு கிழங்கு வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து காய் வந்து பிடுங்குறக்கு நல்லா இருக்காது கிழங்கு பிடுங்குறப்போ. அதனால தான் இந்த மாதிரி புட்டு போட்டிருக்கோம். நீங்கள் ரொம்பலாம் மண்ணு போடணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் அந்த காய் மூடுற அளவுக்கு போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டாச்சுங்க. போட்டு மண்ணும் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிகிட்ருக்காங்கப்பா. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா காய் வந்து சந்தில்லாமல் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டால் போதும். சப்போஸ் நமக்கு மழை பெஞ்சுனா நம்ம அந்த தண்ணி தொளிக்கிற வேலையும் இல்லை. நமக்கு வந்து கிழங்கு முளைச்சி வரக்க ஒரு 3 மந்த்ஸ் ஆயிருங்க. கிழங்கு எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிழங்கு கிடச்சா உங்கள் காட்டிலையோ உங்கள் பக்கத்து தோட்டத்துலேயோ எங்கேயாச்சும் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிழங்கு 20 ரூபாயின்னு விற்றுட்டுருந்தாங்க. நம்ம எரிஞ்சு கிடக்கிற கிழங்கு காயை வந்து முளைக்க வச்சோம்னா நமக்கு கிழங்கு கிடைக்க போகுது. இதையே நம்ம காசு போட்டு வேஸ்ட்டாக வாங்கிட்டு இருக்கணும். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க நம்ம முளைச்சி வந்து வேண்டான்னு தூக்கி போட்டு அந்த பனங்காயிங்க. இப்போ அதை வெட்டினா தாங்க நம்ம சீம்பு. நம்ம வந்து இதுக்கு எதுவும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்னஞ்சீம்போட சூப்பராக இருக்குங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டினா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க காய். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலதில் வந்து சீம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. பனங்கிழங்கு வந்து நம்ம சீசனுக்கு வந்து கிடைக்குங்க. ஆனால் அந்த பனஞ்சீம்பு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அதில் இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் நின்று பார்த்தீங்கன்னா நல்லா வெட்ட தெரிஞ்சிங்க வெட்ட முடியும். கொஞ்சம் வெட்டுறக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ஷெல் வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம் வந்து வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அப்படி கஷ்டப்பட்டு வெட்டினாலும் ஒரு சில சீம்பில் தாங்க இந்த மாதிரி சீம்பு வந்து பெருசாக இருக்கும் ஒரு சில காயில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த சீசனில் என்ன மாதிரியே நீங்களும் வந்து பனஞ்சீம்பு டேஸ்ட் பார்த்துருப்பீங்க, பனங்கிழங்கையும் முளைக்க வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கற்க மறந்த விவசாயத்தை என்னுடன் கற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.